எம் டிவி நேரிகளுக்கு வணக்கம் உழவும் உணவும் என்ற வேளாண்மை பகுதியில் வேளாண்மை தற்போது எத்தகைய நெருக்கடியை சந்தித்து வருகிறது வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் எத்தகைய சவால்களை சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக டிவி ஏற்பாடு செய்துள்ள கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம் ஐயா எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் இப்போ வந்து முதலாவதாக வந்து இயற்கை விவசாயி ஸ்ரீதர் நம்மிடம் உள்ளார் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அடுத்ததாக தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் நம்மிடம் உள்ளார் அவரை வரவேற்கலாம் அடுத்ததாக வந்து காஞ்சிபுரம் மாவட்ட மரம் வளர்ப்போர் சங்கத்தின் மாநில தலைவர் மாசலாமணி அவர்கள் நம்மிடம் உள்ளார் அவரை வரவேற்கலாம் அடுத்ததாக வந்து காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் அருண்குமார் நம்மிடம் உள்ளார் அவரை வரவேற்கலாம் அடுத்ததாக வந்து சென்னை மாநகரில் நாட்டு மாடுகளை வளர்த்து பாதுகாத்து அதிலிருந்து கிடைக்கும் பால் சாணம் கோமியம் ஆகியவற்றிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தி வரக்கூடிய இஷ்டா பஞ்சகாவியா என்ற நிறுவனத்தின் பிரீதா மணிகண்டன் அவர்கள் நம்மிடம் உள்ளார் அவரையும் வரவேற்கலாம் அதேபோல் தலைமுடி மற்றும் வந்து இந்த கோழி இறைகளில் இருந்து இயற்கை உயரத்தை தயாரித்து வெற்றி கண்டுள்ள ஏஆர்டி பயோடெக் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் அன்னதாசன் நம்மிடம் உள்ளார் அவரையும் வரவேற்கலாம் வரவேற்று இனிதே இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் ஐயா வணக்கம் இப்போ வந்து தமிழ்நாடு விவசாயம் எத்தகைய சவால்களை சந்தித்து வருகிறது மத்திய அரசும் மாநில அரசும் எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு மாநில அரசு எந்த மாதிரி சலுகையை வழங்கணும் சார் விவசாயிகளுக்கு நம்ம அரசாங்கம் வந்து நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா விலை தரேன்னு சொன்னாங்க மாநில அரசாங்கம் மதிப்புரிய மாண்புமிகு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் நெல்லுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அஞ்சு ரூபா வந்து சன்ன ரகத்தை அறிவிச்சிருக்காங்க மோட்டார் ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபஞ்சு ரூபா அறிவிச்சிருக்காங்க அதேமாரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு நாலாயிரம் ரூபா டன்னுக்கு தரோம்னு சொல்லி சொன்னாங்க இந்த தமிழக அரசு இது வரைக்கும் செய்யலை நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஊக்கத்தொகை கொடுத்து அறிவிச்சிருக்காங்க அவ்வளவு தான் அப்படிங்கிறப்ப மாநில அரசு பார்த்திங்கன்னா நூறுரூவா ஏற்றுது மா கோதுமைக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஏற்றுறான் நம்மளுக்கு எண்பத்தஞ்சு ரூபா ஏற்றுறான் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு நீங்க எங்க வந்து மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு விவசாய உற்பத்தி பண்ற பொருளுக்கு ரெட்டை புள்ளாக நாங்கள் உருவாக்கும்னு சொன்னியே அதையே செய்யல அப்ப விவசாயிய நிலைமை என்ன ஆனா இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனம் தான் வந்து இந்தியாவையும் இந்தியாவில் உள்ள விவசாயத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கு என்ன அப்படின்னா நான் சொல்றேன் உங்களுக்கு புதிய வேளாண் திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க புதிய வேளாண் திருத்த சட்டம் என்ன விவசாயி அந்த நிலத்துக்கு எஜமானாக இருந்தான் அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்ட அந்த நிலத்துக்கு வாட்சிமேனாக மாறுவோம் வாட்சிமேனாக மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த சட்டம் இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க உன் விதையை நான் தருவேன் பணத்தை நான் தருவேன் விவசாயத்தை நீ பண்ணு உனக்கு லாபம் கிடைக்கும் சொல்லி விவசாயத்தை பண்ண வச்சு அந்த பொருளை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கும்போது இது மார்க்கெட்டில் நல்ல விலை வரல அதனால் நல்ல வர வரும்போது நான் விற்பேன் உனக்கு அந்த ப்ராஃபிட் உனக்கு கிடைக்கும் சொல்கிறான் அப்போ நல்ல விலை எப்போ வர்றது விவசாயி வாங்கின கடனுக்கு கார்பரேட் வட்டியை போட்டுருவான் வட்டியை போட்டு மொத்தத்துக்கு என்ன பண்ணிடுவான் அந்த நிலத்தை அவனை எழுதி வாங்கிப்பான் எழுதி வாங்கிக்கிட்டு நம்மளை வாட்ச்மேன் ஆக்கிடுவான் அப்படிங்கிறதுனால எங்களுடைய மரபு வாய்ந்த விதையை வந்து நீ முடக்கிட்டு அந்நிய நாட்டிலேருந்து கொண்டு வந்துடுற விதையை எங்கள்கிட்ட கொடுத்து எங்கள் மண்ணையும் மலராக்கி எங்களுடைய விவசாயத்தையும் அழித்து எங்களை எங்களுடைய உணவும் வந்து இயற்கை உணவையும் எங்களை வந்து அழித்து எல்லாத்தையும் அழிப்பதற்கு நீ ஆள் இல்ல ஒன்னு நாங்க விட மாட்டோம் இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் டெல்லியில போராட்டம் நடத்தணும் ஒட்டுமொத்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா எல்லா விவசாயிகளும் ஒன்று திரண்டு ஒரு வருஷம் போராட்டம் நடத்தி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சோம் மண்டியில வச்சோம் அப்ப விவசாயிகள் வந்து இன்னும் அந்த இந்த உணவு உற்பத்தியை நல்லா பண்ணணும் விவசாயம் வாழணும் விவசாயிகள் வாழணும் சொல்லிட்டு அந்த இது பண்ணோம் திரும்பவும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க உங்களுக்கெலாம் சொல்கிறேன் பு புதிய மின்சார திருத்த சட்டம் எங்கள் தாத்தன் பாட்டன் எங்கள் அப்பெல்லாம் சிறைச்சாலைக்கு போய் அறுபத்தி மூணு பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பழி கொடுத்து நாங்கள் இலவச விவசாய மின்சாரத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அதுக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டார் எங்களுக்கு அந்த இலவச விவசாய மின்ச அவர் பையன் இன்றைக்கி வந்து மத்திய அரசனுடைய நெருக்கடியினால் இன்றைக்கி அறிவித்த ஒரு லட்சம் விவசாய மின்னணு இப்படியும் சரியே ஒன்றரை லட்சம் விவசாயம் பண்ணி ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறார் எதுக்கு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கரண்ட்டு செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நீ எவ்வளோ இவ்வளோ நாள் தெரியாதா உனக்கு கரண்ட் எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ நாள் தெரியாதா காலப்போக்கில் அந்த கட்டணமாக மாற்றுவதற்காக அந்த காலப்போக்கில் கட்டணமாக மாற்றுறதுக்கு அப்படி வந்து அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறாங்க இதை நாங்கள் வந்து விடமாட்டோம் அறுபத்தி மூணு பேர் உயிரை துப்பாக்கி சூட்டுக்கு பழி கொடுத்து பல ஆயிரம் பேர் சிறைச்சாலைக்கு சென்று அந்த இலவச விவசாய மின்சாரத்தை நாங்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம் உடவே மாட்டோம் நீங்கள் இன்றைக்கி அந்த இலவச விவசாய மின்சாரம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதாவது உற்பத்தி செலவு எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படியில் வருது அதனால் அதையும் நீங்கள் வந்து கையை வச்சுட்டீங்கன்னா நாங்கள்லாம் வந்து எங்கேயாவது பெங்களூரு மும்பை டெல்லி இப்படி சென்னை மாறிய இடத்துக்கு நாங்கள் போய் புலப்பு நடத்த வேண்டியவா இருக்கோம் அகதிகளாக அகதிகளாக போக வேண்டியது வரும் அதனால வந்து தயவு செய்து மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி அந்த உணவு நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அந்த உணவு நாங்க நாங்க உற்பத்தி பண்ற உணவு உண்டு தான் நீ உயிர் வாழணும் அதை மனசுல வச்சுக்கீங்க மத்தியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் மந்திரிகளா இருந்தாலும் அரசியல்வாதிகளா இருந்தாலும் இன்னைக்கு நாங்க உணவு உற்பத்தி பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது பீசா பர்கர்லாம் எப்ப சாப்பிட்டு எப்படி எத்தனை வருஷம் உயிர் வாழ போறீங்க எங்க தாத்தா பாட்டிலாம் நூற்றி பத்து வருஷம் நூற்றி ஒரு வருஷம் இருந்தாங்க களியை கிண்டி தின்னாங்க கல்ல உடைச்சி விவசாயம் பண்ணாங்க மலையை உடச்சி நிலத்தை இன்றைக்கி விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது மத்திய அரசு சொன்ன மாநில அரசு சொன்ன அந்த உத்தரவுகளும் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றப்படவில்லை விவசாயுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அதேமாதிரி தமிழகத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சட்டம் ஆமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலம் எடுப்பு சட்டம் அதாவது நில ஒருங்கிணைப்பு சட்டம் இந்த சட்டத்தை நீ எதுக்கு கொண்டு வந்த யாரு கேட்டா இந்த சட்டத்தை கொண்டு வாங்கன்னு நாங்கள் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தலமா இல்லை கோரிக்கை வச்சோமா நீ எதுக்கு அதை கொண்டு வந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அங்கே எதுக்கு நிலத்தை கையங்கப்படுத்தி அங்கே வந்து நிறுவனத்துக்கு கொடுக்குற நீ நாகையில் ஏன் நெய் வழியில நெல் விளைஞ்சிருக்கிறத வந்து நிலத்தை அந்த நெல்லை அழிச்சு நிலத்தை அவகரிச்சு பறிச்சு ஏன் நீ வந்து நெய் வழிக்கு அந்த நில வரி சுரங்கத்தை கொடுக்குற முந்திரி காடு விளையுது இன்னைக்கு முந்திரி பருப்புலாம் உலகத்தில் தரம் வாய்ந்தது அரியூர் மாவட்டம் முந்திரி போயிடும் பரு பா 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 பண்டி முந்திரி போயிடும் இந்த முந்திரியெல்லாம் அழிச்சு நிலத்தை எடுத்து நிலக்கரி தோன்றன்னு சொல்லிட்டு எதுக்கு பண்ணுற மத்திய அரசு தான் கொள்ளையடிக்குது மாநில அரசுக்கு எதுவுமே இல்லை இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயி நசுக்கி அவன் கோர்ட்டுக்கு போனாலும் ஈடுபடாத அளவுக்கு அவன் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண எடுப்படாத அளவுக்கு அவனுடைய குரல் ஓங்கி ஒழிக்க கூடாது அவனுடைய குரலை குரல் வலையை நரிப்பதற்காக அவனுடைய குரல் வலையை நெறிப்பதற்காக அவனை நசுக்கதற்காக இந்த அரசாம் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி மூணு நில ஒருங்கிணைப்பு சட்டம்தான் இந்த அரசு கைவிட வேண்டும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கு இந்த அரசு கிட்ட விவசாயிகள் வச்சு கோரிக்கை நிறைவேற்ற இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு காலத்தின் கட்டாயமாக உள்ளது அந்த இயற்கை விவசாயத்துக்கு அரசாங்கம் வந்து எந்த மாதிரியான ஒரு சலுகையை வந்து கொடுத்தா இன்னும் இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் வந்து அதிகரிக்கும் சார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயம்ன்றது வந்து இப்போ வந்தது கிடையாதுங்க அது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சின்ன வயசுலாம் இயற்கை விவசாயம்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் தொகையினுடைய அந்த பெருக்கம் அதிகமாக இப்போ அப்போ வந்து பாரம்பரிய ரகங்கள் தான் இருந்தாங்க இப்போ பாரம்பரிய ரகங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் வந்து அநேகமாக ஒரு தடவை தான் பண்ண முடியும் இப்போ இந்த அது அதனால் என்ன இவங்களுக்கு என்ன யோசனை பண்ணாங்கன்னா உணவு பஞ்சம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து இது வந்துடும் ஆபத்து வந்துடும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த புது ரகங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது உணவு பஞ்சம் வரக்கூடாது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஒரு காலகட்டத்துக்கு வந்தாங்க அப்போது அந்த மாதிரி வரும் பட்சத்தில் தான் நம்ம அந்த பாரம்பரிய நெல் ரங்களை இப்போ நாங்களே வந்து ஓரளவுக்கு தான் தெரியும் எங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருந்தது இப்போ வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இராங்கள் அதாவது இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் இடத்துல வந்து அதாவது நுகர்வோர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு அதுக்கு டிமாண்ட் இருக்குதோ அந்த மாதிரி இராங்கள் தான் வந்து நின்று போச்சுங்க பழைய ரங்கள்லாம் எல்லாமே வந்து பாதி மறைஞ்சிருச்சு அதான் விஷயம் அதனால் இப்போது ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா எந்த அதாவது பால் அரிசி இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து அரசாங்கத்தினுடைய அந்த அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இதில் எது அதிகமானாலும் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது ஆட்சி அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு குத்து மதிப்பாக போகிறாங்க அவ்வளோதான் விவசாயம் இப்போ நீங்கள் வந்து பால் விலையை வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு ரெண்டு ரூபாயோ மூணு ரூபாயோ ஏறிச்சிங்க இந்த டிவியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து ஐயோ பால் வேலை ஏறிடுச்சு அப்படியே அப்படியே அதாவது உலகமே வந்து அப்படியே ரெண்டாக இதுவாகி உடஞ்சி உள்ளே ஓந்து போச்சுன்ற மாதிரி இப்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு ஒரு அஞ்சு லிட்டரு பால் கொடுக்குது அஞ்சு லிட்டரு பால்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களை கொடுக்குறது வந்து இருபத்தஞ்சி ரூபா ஒரு லிட்டருக்கு அப்போ பார்த்திங்கன்னா என்னாச்சு அந்த அஞ்சு லிட்டர் பாலுக்கு மிஞ்சி போனால் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிடைக்குது ஒரு ஆளுனுடைய கூலி பார்த்துங்க ஒரு ஒரு விவசாய வேலைக்கோ இல்லை ஒரு விவசாயிக்கோ ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுவும் கூட இருக்கணும் காலையில் அதை வந்து சாணம் அள்ளணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த பசந்தீவனங்கள போடணும் அது கூட திருப்பி வந்து நீங்கள் அதை அவிழ்த்து வந்து அதுங்களை நீ ஓட்டிட்டு போகணும் குறைஞ்ச பட்சம் பார்த்தா கூட ஐநூறுரூவா கூலி ரெண்டு வேலை சாப்பாடு இப்போ இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு காலத்தின் கட்டாயமாக உள்ளது இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் என்னென்ன அந்த இடுபொருட்களை வந்து அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா அதுக்கு என்னென்ன சலுகையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் இந்த சிறுதானியங்கள் எப்போ நம்மளை விட்டு வந்து போய் நம்ம வந்து இந்த வெள்ளை சாப்பாட்டுக்கு வந்தோமோ அப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த நோய்கள் வந்து அதிகமாயிடுச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு எங்க பார்த்தாலும் மருத்துவமனைகள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரல அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது என்னாகும்னா அந்த இறப்பு விகிதம் வந்து அதிகமாகிடும் எல்லாருக்குமே சுகரு பிபி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயே வந்துடும் ஏன்னா அதிகப்படியான உரங்களை போடுறதுனால என்ன ஆகுது முதல்ல மண்ணில் இருக்கிற பேக்டீரியாக்கள் வந்து காலியாகுது இயற்கை விவசாயத்தினுடைய அடிப்படையே பார்த்திங்கன்னா பேக்டீரியாஸ் அந்த பேக்டீரியாஸை நம்ம வந்து மண்ணில் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் மண்ணில் இருக்கிற சத்துக்களை வந்து கரைச்சி கொடுக்குது ரெண்டாவது இப்போ என்ன பண்ணணும்னா அரசாங்கம் இந்த புது ரகங்களை கண்டுபிடிக்கிறத பேன் பண்ணணும் ஆமாம் அதை அதை வந்து இது அவங்க மீட்டு எடுத்து அதை வந்து திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அவங்களுடைய இந்த ஆராய்ச்சியில் அதை வந்து மேம்படுத்துகிறாங்க அந்த விதைகளை அந்த மாதிரி வந்து அதுங்களை கொண்டு வரணும் புது ரகங்கள் அரசாங்க ரகங்கள்ன்றதே வரக்கூடாது இந்த பாரம்பரிய ரகங்களை வச்சு தான் எல்லாருமே வந்து பயிர் பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விவசாய பொருட்களை அரசாங்கம் நேரடியாக வந்து வாங்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா முதல் பணக்காரன் விவசாயி தான் இந்த எக்ஸ்போர்ட் ஃபுல்லாக என்னாகுதுன்னா இவங்கக்கிட்ட இருக்குது அப்போ என்னாகுதுன்னா யாரோ ஒருத்தன் பணக்காரராக அவர் இப்போது மிளகாய் எடுத்துங்க ஒரு மிளகாய் வந்து இன்றைக்கி சாப்பிடாத நாடே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நானூறு அந்த நாடுகளுக்கு மேலே இன்றைக்கி உலகத்தில் இருக்குது இந்த மிளகாயை நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து விவசாயிகள்கிட்ட இந்த குவாலிட்டியில் எனக்கு நீ வந்து விளைவிச்சு கொடுத்தேன்னா இந்த அளவு உனக்கு வந்து நான் விற்று தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அரசாங்கம் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதில் அரசாங்கம் ஒரு பர்சன்டேஜ் அதில் வந்து அதில் எடுத்துக்கிட்டு அதில் கொடுத்தா கூட வயல்லையே கட்டில் போட்டு படுத்துருப்பாங்க விவசாயி எங்கேயும் போக மாட்டோம் வந்து ரசாயன உரத்துக்கு மாற்றாக இயற்கை விவசாயி இருக்கு இல்லையா அது எத்தனை வகையான இடு பொருட்கள் தேவைப்படுகின்றது அது கொஞ்சம் பட்டியல் சொல்லுங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் இந்த பஞ்சகாவியா இந்த மண்புழு உரம் இதுங்க தான் வந்து மேஜராக இருக்குது அமிலம் மீன் மீனமிலும் அதெல்லாம் வந்து அது இயற்கை கரைசல்களில் வந்துடுது அது இப்போ மெயினாக மண்புழு உரம் இது எல்லாமே இருக்குது இந்த ஜீவாமிர்தம் எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேரலில் வந்து ஒரு இரநூறு லிட்டரு த அந்த தண்ணியில் இந்த பருப்பு மாவு கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு கிலோ சாணம் ஒரு ஒரு ரெண்டு கிலோ வெள்ளம் இந்த புத்து மண்ணு இதெல்லாம் போட்டு நீங்கள் கரைச்சு ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதை ஊற்றுங்கன்னு சொன்னாங்க இதில் என்னாச்சுன்னா இப்போ சாதாரணமாக நம்ம வந்து அந்த நீரில் வந்து என்னாகும்னா நுண்ணுறுகளினுடைய செயல்பாடு அதனுடைய பெருக்கம் வந்து ஸ்லோ ஆகிடும் எப்போவுமே அதான் கணக்கு அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இது வராதுன்னு சொல்லிவிட்டு மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரைசெல்லாம் ஒன்று கொண்டு வந்தேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட பல லட்சம் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க அது என்னென்னா ஒரு ஊடகம் மாதிரி அதாவது நூறு லிட்டர் தண்ணியில் சாணம் கோமியம் கடலை புண்ணாக்கு வெள்ளம் தயிர் மீனமிலம் இந்த பழங்கள் நமக்கு என்னென்ன பேக்டீரியாஸ் வேணுமோ அது எல்லாம் வந்து அதிலையே வந்து அதிலேயே கொடுத்துட்டு அதை நம்ம என்ன என் பண்ணிடும் அதனால் அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது ஏன் தேவைக்காக கண்டுபிடிச்சிக்கிட்டேன் இப்போ வந்து இப்போ ரசாயனபுரம் கலப்பினம் ஒட்டு செடி மூலமாக வந்து குறைந்த நாட்களில் அதிக மகசூலில் பெற முடியும் இப்போ இந்தியாவில் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை ஸோ அதனால வந்து உணவு உற்பத்தி என்பது நமக்கு தேவை அந்த இப்போ தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இப்போ எட்டு கோடி மக்களுக்கும் இயற்கை விவசாயத்தில் வேளாண்மை செய்தால் உணவு கொடுக்க முடியுமா சார் அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு நல்ல கேள்வி கேட்டிங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த கடையில் வந்து அரிசி கிடைக்கிற வரைக்கும் இதனுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து யாருக்கும் தெரியல ஏன் பாரம்பரியங்களை வந்து இவங்க அதை ஸ்டாப் அதை வந்து ஒரு பக்கமாக ஏன் ஒதுக்கிட்டாங்கன்னா பாரம்பரிய ரகங்களுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி அவ்வளோதான் வரும் இப்போ வந்து இந்த இப்போ இவங்க க கண்டுபிடிச்சிருக்கிற நெல் ரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கதிரில் வந்து நானூறு அந்த நெல்மணிகள் வருது ஆனால் இந்த பாரம்பரிய நெல் இருக்கக்கூடிய நெல்மணிகளில் ஒரு நெல்மணி எண்டான பிறகு தான் இன்னொரு நெல்மணி ஸ்டார்ட் ஆகும் இது மக்கள் தொகை இது வந்து கும்பல் ஜாஸ்தி நம்மளது இது வெளியில் வாங்கி எல்லாம் கட்டுப்படி ஆகாது அதனால் நம்மளாக வந்து எப்போ நம்ம விளைவிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து முழு ஒரு உணவு தேவையை நம்ம வந்து அதை பூர்த்தி பண்ண முடியும் இப்போ விவசாயிகளுடைய கொடுமையை இவங்க பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இரநூறுவா விற்கணும் ஒரு கிலோ அரிசி வந்து இரநூறுவா விற்றாதான் வந்து அவனுக்கு அது கட்டுப்படி ஆகும் ரெண்டாவது விவசாயிகளுடைய அந்த விளை பொருளை அரசாங்கம் வாங்கி ஏற்றுமதி ரொம்ப வாய்ப்பு இருக்குதுங்க இவங்க யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க இப்போது இவங்க அரசியல்வாதிகள் யாரும் கண்டுக்கிறது இல்லை அதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகே மசலா மணிங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய மரம் வளர்ப்பு வந்து எந்த நிலையில் உள்ளது மரம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் குறைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் இயற்கை வேளாண்மையாக இருந்தாலும் அது ரசாயன வேளாண்மையாக இருந்தாலும் பசுமை புரட்சிக்கு பிறகு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும்ங்கிற ஒரே எண்ணம் மட்டும் நம்மகிட்ட இருந்தது அரசும் அது அரசு கிட்டே அதான் இருந்தது அப்போ ஒரு விவசாயி இருபது மூட்டை அறுத்தாருன்னா அவர் முப்பது மூட்டை அறுக்கிறாருங்க அவரை பார்த்து வெள்ளம்மை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஊக்குவித்தாங்க ஆனால் இந்த பஞ்சபூதங்களில் நம்ம எப்படி கெடுத்துட்டோங்கிறத மறந்துட்டோம் அப்போ என்ன நடந்ததுன்னா குறுகிய நாளில் வளரக்கூடிய நெல் ரகங்களை கொண்டாந்தாங்க அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நெல்லில் இந்த வெள்ளாமை எப்படி பண்ணோம்னா அதிக நாளில் வளரக்கூடிய நூற்றி இருபது நாட்களுக்கு மேற்பட்ட நாள்களை வரக்கூடிய மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை பூங்காறு எலப்பூ சம்பா தங்க சம்பா அப்படி சொல்லுகிற பாரம்பரிய நெல் ரகங்களை வளர்ந்த மண் இது அப்போது குறுகிய நெல்லை இதில் வளர்க்கணும்னு சொல்லும்போது அதனுடைய வளர்ச்சி பாதிப்பதினால ரசாயனத்தை கொண்டாந்தோம் அப்போ ஒரு தொண்ணூறு நாளில் நட்டு அறுக்கிற நெல்லில் அதிகப்படியான ரசாயனத்தை போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தோம் அப்போ வந்து யூரியா கொண்டாந்து நம்ம தோட்டத்தில் போடும்போது நம்ம விவசாயங்கள்லாம் தொடர்ந்து எந்த உப்பை கொண்டாந்து என் வயலில் போடுற அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ இரவு நேரத்துங்களில் போய் அரசு அதிகாரிங்க போயிட்டு அவங்க வயலில் போய் தெரியாமல் தெளிப்பாங்களாம் அப்போ ஒரு வாரம் பொறுத்து போயிட்டு உடனே உங்கள் உங்கள் நிலத்தை நாங்கள் யூரியா போட்ட பிறகு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி எதிர்த்த நம்மளுடைய மக்களை இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு உற்பத்தியை மட்டுமே சொல்லி ஆசை வார்த்தை கூறி இந்த மண் இருக்கிறது இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் அழிந்திருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆண்டுகளாக மண்ணில் கலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் விவசாயி புல்லு முளைச்சா அதுக்கு மருந்து இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ம ரசாயனம் வந்துடுச்சு இந்த அப் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்திருக்கு அப்போது நெல் நட்ட உடனே அதை வந்து ஆறு நாள் ஏழு நாளில் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்றாங்க அந்த நெல்லோடு அந்த பில்லும் சேர்த்து கருகுது அப்போது அங்கே என்ன நடந்திருக்குன்னா இது தொடர்ந்து இந்த மூணு நாலு ஆண்களாக அந்த களைக்கொழி மருந்தை பயன்படுத்துறதுனால மண்ணில் இருக்கிற மண்புழு சேர்த்து போச்சு மண்ணில் வளை வச்சு நீர் மேலாண்மையை பாதுகாத்த நண்டு சேர்த்து போச்சு அங்கே வாழக்கூடிய புய் பூச்சிகளை சாப்பிடக்கூடிய தவளை செத்து போச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் பேரழிவாக இருக்கக்கூடிய இந்த ரசாயனத்தை வந்ததுனால கிராமங்களில் குள்ள நெறி அழிஞ்சு போச்சு குள்ள நெறி அழிஞ்சதுனால என்ன நடந்ததுன்னா எல்லா பக்கத்துலேயும் மயில்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு மாதிரி காற்று பன்றி அதிகமாகிடுச்சி அப்போ ரசாயனம் அந்த அந்த பன்றி பற்றி நம்ம வேளாண்மை இதில் வன வனவரிவாக்கத்தில் வனத்துறை கிட்டே கேட்டோம்னா இது வந்து வீட்டு பண்ணி இது காட்டு பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன நடந்ததுன்னா குள்ள நெறி இருந்ததுன்னா மயில் இடுகிற முட்டையை அது சாப்பிடும் அப்போது குள்ள நெறி இருந்ததுன்னா பன்றி போடுகிற குட்டிகளை அது வந்து சேதப்படுத்தும் அப்போது உணவு சங்கிலி அறந்து போச்சு சங்கிலி அறந்ததுனால எல்லாத்துக்கும் பாதிப்பு வந்துடுச்சு அப்போது மண் கெட்டதுனால தான் இப்போ ஏற்பட்ட பேரழிவு வந்திருக்கு அந்த பூச்சி மருந்துகளை இப்போ தென்னந்தோப்பு வரப்பில் அடிக்கிறாங்க ஒரு கல்லூரி வளாகத்தில் அந்த கிரவுண்ட் இருந்ததுன்னா அந்த கிரவுண்டில் பில்லு முளைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதில் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மண்ணில் பில்லு முளைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு இன்னும் அதிகாரம் இருக்கு மண்ணுன்னு இருந்தால் பல்லுயிர் பெருக்கம் இருக்கணும் உயிரினங்கள் வாழணும் பூச்சிகள் இருக்கணும் இதுதான் நம்மளுடைய மண் பல்லுயிர் பெருக்கம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பாதிப்பு வந்துடும் ஏன்னு சொன்னால் நாம் உணவை மாற்றிக்கிட்டோம் உடையை மாற்றிக்கிட்டோம் ஆனால் இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள் எதுவும் தன்னை அதே சூழலில் அதே உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வனத்தை பாதுகாத்து வருகிறது எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா குருவி கூட எதையும் போய் மாற்றி சாப்பிடலை காட்டில் வாழ்கிற சிங்கம் புலி கூட எதையும் மாற்றி சாப்பிடுக்கல ஒவ்வொரு முறையும் குருவிகள் கூடு கட்டுகின்ற பொழுது ஒரு புதிய கூட்டை கட்டி இனப்பெருக்கம் செய்கிறது பிறகு அந்த குஞ்சு பொறித்த பிறகு மறுபடியும் ஒரு புதிய கூட்டை கட்டுகிறது அது காட்டில் வாழக்கூடிய சிங்கமாக இருந்தாலும் கூட பொந்துலே குட்டி போடுகிற முயலாக இருந்தாலும் கூட தன்னை மாற்றி கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் மனிதன் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு இன்றைக்கு பஞ்சபோதங்கள் பாதிப்பு ஏற்படுத்தினால்தான் மிகப்பெரிய பேரழிவுக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம் இந்த குறுகிய காலத்தில் நாம் பெரும் வெள்ளத்தை பார்த்தோம் சுனாமியை பார்த்தோம் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகள் முன் முன்பாக நாம் பார்த்தது மிகப்பெரிய உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய இந்த நோயெல்லாம் நான் பார்க்கிறத பொழுது இது அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த மண்ணை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதே போன்று ஒவ்வொரு மழைக்கும் சென்னை அழுறுகிறது அதற்கு காரணம் நீர் மேலாண்மை இல்லை கிராமங்களிலே எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை ஆனால் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்பொழுது முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் கூட சென்னையிலே மிகப்பெரிய பாதிப்பு அதற்கு காரணம் ஒவ்வொரு வீடுகளிலும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதுர அடியாவது சாதாரண கட்டிடம் இல்லாமல் வெறும் மண்ணை வைத்தால் போதும் ஆனால் அது போன்று வைப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை பேரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் பயம் இருக்கிறது ஆனால் அந்த பயத்தை போக்குவதற்கும் நீர் மேலாண்மை செய்வதற்கும் நகரப்பகுதியில் எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கவில்லை மக்களே நான் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்குறேன் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு சென்ற நிலத்தை நீங்கள் எந்த கட்டிடம் செய்யாமல் இருந்தாலே நீர் மேலாண்மை பாதுகாக்கப்படும் அதே மாதிரி இன்றைக்கு வனங்கள் இன்றைக்கி காடுகள் உருவாக்குவதற்கு இப்போ நாம் இவர் பேசும்போது சொன்னாங்க இந்த இந்த முப்பத்தி மூணு விழுக்காடு காடுகள் வருவதற்கு இப்போ நம்மக்கிட்ட கூட அரசுக்கிட்ட வனத்துறைன்னு ஒன்று இருக்குது அவங்க தொடர்ச்சியாக மரம் நட்டுகிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சருடைய பிறந்தநாள் பூரா பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு ஒரு வருஷமும் அறுபத்தஞ்சு லட்சம் மரங்கள் நட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த மரங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னா தெரியல எங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க பாருங்கள் காக்கா குருவி பறவைகள் தான் வனங்களை உருவாக்குகிறது ஒரு ஆழ மரத்தினுடைய விதை கடுகில் இரண்டில் ஒரு பாகம் இருக்கிறது காற்றில் எடுத்து வைத்தால் பறந்து விடுகிறது ஆனால் அந்த ஆலமரத்தினுடைய பழத்தினுடைய விதையை எல்லா பறவைகளும் சாப்பிடுகிறது அதனால்தான் பனைமரங்களிலே ஆழமரம் முளைக்கிறது பனைமரங்களில் அரச மரம் முழைக்கிறது கோபுரங்களிலே அரச மரம் ஆழமரம் முளைக்கிறது எதற்கு சொல்லுகிறது என்று சொன்னால் பறவையினுடைய அந்த எச்சத்தில் இருக்கிற அந்த விதைகள் உயிராற்றல் அதிகம் அங்கே மண்ணில்லை தண்ணில்லை ஆனால் தானா மரம் வளருது ஒரு காக்கா குருவி எச்சம் போட்டுதுன்னா அப்படியே அந்த விதை கீழே கிடக்குது வெயிலில் காஞ்சி மழை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கிடக்குது அந்த மரத்துக்கடியிலேயே ஆனால் ஒரு மழை தூளி பட்ட உடனேயே அந்த விதைகள் முளைத்து மரமாகிறது அந்த மரம் எந்த கோடையிலும் காய்வதில்லை அதற்கு வேலி அடைப்பதில்லை அதற்கு தண்ணீர் ஊற்றுவதில்லை அதற்கு பள்ளம் எடுப்பதில்லை ஆனால் இந்த வனங்களுக்கு சொந்தக்காரர்கள் உயிரினங்கள் என்பதை நான் ஏன் காக்காக்குரிய பற்றி சொல்கிறேன்னா தொடர்ந்து பறவைகளை நம்ம பாதுகாக்கலனா வனங்களை யாரும் பாதுகாக்க முடியாது அதனால் தான் ஒரு கவிஞன் சொல்லுகிறான் பறவைகள் பழத்தை சுவைக்கின்றது பறவைகள் பறக்கின்ற பொழுது விதையை சுமக்குது எல்லா இடத்துலையும் மரங்கள் இருக்குது என்னை சுற்றி என்னுடைய எழுச்சோலை இயற்கை வேளாண் பண்ணையை சுற்றி இருக்கிற ஆயிரத்தி நானூறு ஏக்கர் கொண்ட நாலு ஏரியில் ஒரு லட்சம் வேப்ப மரம் எல்லாம் பறவையினுடைய அச்சம் எல்லாம் பறவையினுடைய எச்சம் எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால் இந்த பஞ்ச பூதங்களில் எங்கே அடி உழுந்தாலும் நேரடியாக இந்த மண்ணில் வாழுகிற சமூகத்தில் இருக்கிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் அதனால் சொல்லுகிறேன் இன்னும் திருந்த வேண்டும் என்று சொன்னால் மண்ணை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுங்கள் நீர் மேலாண்மைக்கு வாருங்கள் ஒரு இது இருக்குது இப்போ இந்தியாவில் சிக்கிம் மாநிலம் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைன்னு அந்த மாநில அரசு அறிவிச்சிருது அறிவிச்சு பெரிய அளவில் அது வளர்ந்துட்டு வருது இப்போ ஏன் வந்து இங்கே நடக்கலைன்னு சொன்னால் இப்போ கேரளாவில் வந்து மணல் அள்ள முடியாது அங்கேருந்து வந்து கனிம பொருள் எடுக்க முடியாது ஆனால் இங்கே இருக்கிற ம கனிம பொருள் பூரா அங்கே போகுது மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க முதலமைச்சராக வரணும் மந்திரிகளை வரணும் அவங்க தான் வந்து இந்த ம மக்களை காப்பாற்ற முடியும் சென்னை மாநகரில் இந்த மாட்டை வளர்க்க வேண்டும் என்ன என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது உங்களுடைய தொழில் இப்போ எந்த நிலமிலையும் இருக்குது இங்கே சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்டு மாடுகள் வளர்த்துட்ருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டுக்கு முன்னால் எனக்கு மாடுகள்னால என்னன்னு தெரியாது ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து விவசாயம் சார்ந்தது தான் மாடு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் விவசாயம்கு நாட்டுக்கு முதுஞ்செலகு விவசாயம் விவசாயத்துக்கு முதுங்க நாட்டு மாடுகள் ஆனால் வந்து இப்போ விவசாயத்தை விட்டு நம்ம ரொம்ப விலகி இருக்கிறதுனால சென்னை மக்கள் வந்து ஜாஸ்தி பசுக்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கவும் இல்லை யோசிக்கவும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா முக்கியமானது என்ன நான் சொல்ல வரேன்னா அப்போ வந்து வாழ்வியலாக இருந்தது பசுங்கிறது வந்து அந்த காலத்தில் ஒரு வாழ்வியலாக இருந்தது காலையில் வீடு வாசல் மூழ்கிறதுக்கு சாணம் யூஸ் பண்ணாங்க அந்த சாணத்தில் விரட்டி தட்டினாங்க அந்த வீட்டு செவத்துல தட்டினாங்க அந்த விரட்டியை எரித்து தான் வந்து அருப்பெரிச்சாங்க அந்த அருப்பெரித்த சாம்பலில் பல் தேய்ச்சாங்க பாத்திரம் தேய்ச்சாங்க ஸோ அவங்களோட விவசாயம் தவிர்த்து அவங்களோட வாழ்வியல்லையே அந்த பசுக்கள் இருந்தது அந்த சாணம் இருந்தது ஸோ அதை விட்டு நம்ம ரொம்ப விலகி வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எனக்கும் மாடுனா என்னென்னு தெரியாது ஒரு பசுனா காளைன்னா நாட்டு மாடுனா என்னன்னே தெரியாது ஸோ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டப்போ நாட்டு மாடு நாட்டு மாடுன்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆர்வம் தான் என்ன நாட்டு மாடுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அப்போ நிறையா வந்து விழிப்புணர்வு பதிவுகள் வந்திருந்தது இந்த வாட்ஸ்அப்பிலலாம் வந்து பாலில் எவ்வளோ கலப்படம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸோ இவ்வளோ கலப்படமான பாலை தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றத நம்ம பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு உபயோகத்துக்காக ஒரு மாடு வாங்கினோம் இப்போது காலையில் எழுந்தவொடனே நம்ம ஒரு குழந்தைக்கு கூட கொடுக்கக்கூடியது ஒரு பால் அந்த பாலில் எவ்வளோ கலப்படம் இருக்குது அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு ஒரு ஃபோனோ ஒரு காரோ வாங்கிறமோது இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு நல்ல தூய்மையான பால் வாங்கிறதுக்காக ஒரு இது முயற்சி எடுக்க மாட்டுறாங்க பால்னா சும்மா கடையில் போய் பக்கத்தில் எது கிடைக்கிறதோ வாங்கி குடிக்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது மக்களுக்கு வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு நோய் வாய்ப்புறது எல்லாமே வந்து அந்த உணவுப் பொருட்களை அவங்க தேர்ந்தெடுக்காத தான் ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ முயற்சி எடுத்து இயற்கை விவசாயம் பற்றி நம்ம இவ்வளோ பேசினாலும் அதை உட்கொள்கிறவங்க சாப்பிட்றவங்க வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்கணும் அவங்க எது மலிவாக இருக்குது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுனால இந்த ஒரு நல்ல தரமான பொருட்கள் அவங்க வாங்கறது ஸோ முக்கியமான விஷயம் வந்து இந்த அர்பன் பாப்புலேஷனில் முக்கியமான விஷயம் வந்து இங்கே சிட்டியில் இந்த நுகர்வோர் வந்து அதை தேர்ந்தெடுக்கணும் தரமான ஒரு பாலாக இருக்கட்டும் இல்லை தரமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கட்டும் அதை அவங்க தேர்ந்தெடுக்கும் போது தான் வந்து உற்பத்தியாளருக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ முக்கியமாக உற்பத்தியில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வர அளவுக்கு நுகர்வோருக்கும் அந்த விழிப்புணர்வு போனால் தான் ஏன்னா நம்ம சும்மா ஏதோ ஒன்று பக்கத்தில் கிடைக்கிது இல்லை மலிவாக கிடைக்கிது இல்லை ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இது அந்த ஒரு அரிசிக்கான ரேட்டு அந்த ரேட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஒரு காஸ்ட்லியான அரிசி அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர இது ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அதில் என்ன நன்மைகள் இருக்குது அதை உற்பத்தியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு வந்து நுகர்வோர் பார்க்குறது இல்லை ஸோ அர்பன் பாப்புலேஷனுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் நல்ல தரமான பொருட்கள் சந்தைக்கு வரும் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோட ஐடியாவாக இருந்தது ஸோ அதனால் வந்து அர்பன் பாப்புலேஷனுக்கு இந்த அவேர்னஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நாட்டு மாடுகளை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஸோ நாட்டு மாடுகள் அதோடய இனங்கள் அதில் இருக்கிற மகத்துவம் சாணத்தை எப்படி பயன்படுத்தலாம் ஏன் நாட்டு மாடுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது எண்ணிக்கையில்ன்னு பார்த்தா பாலை மட்டுமே ஒரு புற பிரதான உணவு பொருளாக எல்லோரும் பார்க்குறோம் அப்போது மாடுலேருந்து வர்றது எனக்கு பால் மட்டும் போதும் அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர அந்த சாணத்தை எப்படி பயன்படுத்தலாம் அந்த சாணம் எவ்வளோ பயன்பாட்டில் இருந்தது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பட்டி மாடுகளாக இருந்தது ஆயிரக்கணக்கான மாடுகள் வச்சுருந்தாங்க இப்போ நான் யார்கிட்ட போய் பேசினாலும் எங்கள் தாத்தா வந்து ஆயிரம் மாடு வச்சுருந்தாங்க இல்லை அவங்க வந்து ஒரு மாடு மேய்ச்சாங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு முதல் மாடுலேருந்து கடைசி மாடு மேய்ச்சலுக்கு போனால் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கல் மேய்ச்சலுக்கு போகும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க சரி நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க மாடெல்லாம் நம்ம வைக்கிறதில்ல ஏன்னா வந்து பாலை மட்டுமே ஒரு பிரதானமாக பார்க்குறாங்க இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பற்றி பேசும்போது இந்த சாணத்துலேருந்தும் கோமியத்துலேருந்தும் வர பஞ்சகவ்யம் அமிர்தக்கரசல் ஜீவாமிர்தம் பூச்சி விரட்டி இப்போ மிக்க எல்லோரும் யூஸ் பண்ணுறது பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணக்கூடாது பூச்சியை விரட்ட தான் செய்யணும் அப்போ தான் வந்து அந்த உணவு பொருள் வந்து விஷமாக இருக்காது அப்போ அந்த பூச்சிக்கொல்லி இல்லாமல் பூச்சி விரட்டிகள் எல்லாமே தயார் பண்ணுறதுக்கு சாணத்தில் நமக்கு வந்து வழி இருக்குது ஸோ அதையே நம்ம ஏன் பயன்பாட்டில் கொண்டு வந்து அதை வந்து அதில் மூலமாக தயாரிக்கிற பொருட்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி அதை வந்து உங்க ஒரு சாப்பிட ஆரம்பித்தால் தான் இப்போ இருக்கிற வந்து நோய்வாயுலாம் பட்டு ரொம்ப கஷ்டப்படுறத கம்மி பண்ணலாம் அப்புறம் வந்து அவங்களோட ஹெல்த் இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்களோட ஹெல்த்தில் பண்ணணுங்கிறது யோசிக்கணும் ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் நம்ம வந்து எங்கேயோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஒரு லேண்டும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மக்களுக்கு நல்ல உணவு பசங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்தால் தான் நம்ம இவ்வளோ இயற்கை விவசாயத்துலேயும் இவ்வளோ நல்ல உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த சப்ளைக்கு வந்து ஒரு காம்பன்சேட் ஆகும் அந்த ஒரு ஆர்வமும் வரும் இப்போ நீங்கள் போய் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா இதுவும் அதே ரேட்டுக்கு தான் அவங்களால் விற்க முடியும் அதுவும் அதே ரேட்டுக்கு தான் போகுது மொத்தமாக ஒரே சந்தையில் தான் கொடுக்குறாங்கங்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு ஆர்வம் இல்லை ஆனால் நீ இயற்கை விளை பொருளாக இருந்தால் உனக்கு ஒரு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்க வந்தால் தான் அதுக்கான ஒரு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிமாண்ட் நம்ம இப்போ இந்த அர்பன் பாப்புலேஷன் தான் மேஜர் கன்சியூமர்ஸ் ஸோ இங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து அவங்க அதை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாதான் கிராமப்புறங்களில் அவங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தை விளைவிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் திமுக தேர்தல் அறிக்கையில் வேளாண் துறைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கா அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி மாநில அரசு மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு நிலையில் எப்படி மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய அதே மாநில அரசுகள் உழவர்களுக்கு எதிராக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சகோதரர் சொன்னார் இல்லையா நில ஒருங்கிணைப்பு சட்டம் அதை எப்படி கொண்டு வந்தாங்க புதிய மின் திருத்தச் சட்டம் அதை எப்படி கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து முரண்பாடான நிலை இந்த முரண்பாடான நிலையை யாருதான் கேட்பதுன்னு எங்களுக்கு நிச்சயமா புரியல இன்னைக்கு கரும்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆலைகள் வந்து இருந்தது அந்த ஆலைகளினுடைய அறவைத்திறன் திறன் ரெண்டரை லட்சம் டன் ரெண்டரை கோடி டன் ரெண்டரை கோடி டன் கரும்பை வந்து அரைச்சாங்க இன்றைக்கி ரெண்டு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு நீங்கள் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா கடலூரில் துவங்கி அரியலூர் அருகில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டையினுடைய ஒரு ஓரம் இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ஏக்கரில் வந்து நெல் மட்டுமே பயிரிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இந்த பதிமூணு லட்சம் ஏக்கரும் ஒரு காலத்தில் கரும்பாக இருந்தது ச சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு நிறுவனங்கள் பெரிய நிறுவனம் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை என்ற ஒரு நிறுவனம் அம்பிகா சுகஸ் என்ற ஒரு நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனமும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அறுவடைக்கு அரைப்பதற்கு செல்லவே இல்லை அந்த நிறுவனங்கள் முடக்கப்பட்டது அந்த நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஆண்டுகளாக நாங்கள் சப்ளை செய்த கரும்பு கூறிய அடிப்படை தொகை கூட எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அதில் வெட்டுக்கூலி இருக்கு நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இது எல்லாம் நிலுவையில் இருந்தது கிட்டத்தட்ட அந்த நிறுவனங்கள் ஐபிசி சட்டத்தின் கீழ் வங்கியல் திவால் சட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டத்தின் கீழே என்சிஎல்டியில் ஆக்சன் விடப்பட்டது ஆக்ஷன் எடுக்கப்படுகிற பொழுது தனியார் நிறுவனங்கள் ஆக்ஷன் எடுக்கப்படுகிற பொழுது எங்களுடைய நிலுவைத் தொகை நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் என்று நாங்கள் சொல்கிற பொழுது அந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட் ஆசிலே நாங்கள் சேர்க்கப்படலை நாங்கள் ஆபரேஷனல் கிரெடிட் அதில் இருந்தோம் நாங்கள் அது பிறகு வழக்கத்தொடர்ந்து நாங்கள் எங்களோட கமிட்டி ஆஃப் கிரெடிட்ல நாங்கள் உள்ள போகணும்னு சொல்லி மாநில அரசு பழைய அரசும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை இந்த அரசு எங்களுக்கு உதவி செய்யவில்லை மாறாக என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கு கால்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனத்தை கையகப்படுத்தியது ஆர்வராண் சர்க்கரை ஆலை கால்ஸ் நிறுவனம் கையகப்படுத்தியது நீங்கள் கேட்டிருப்ப ஒரு மதுபான மதுபான ஆலை அதே மாதிரி கடலூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அம்பிகா சர்க்கரை ஆலையை எஸ்என்ஜே நிறுவனம் அதுவும் ஒரு மதுபான ஆலை அவர்கள் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க அவங்க கையகப்படுத்தினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆலைகள் இடத்துலையும் டிஸ்ட்லரிஸ் லைசன்ஸ் இருக்குது கரும்பிலிருந்து மொலாசஸின் மூலம் எத்தனால் தயாரிக்கக்கூடிய டிஸ்டிலரி லைசன்ஸ் இருக்குது அதற்கு அவங்க வராங்க அவங்க அந்த ஆலையை கையகப்படுத்துகிறாங்க ஆனால் உழவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கரும்பினுடைய தொகை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து ரூபாய் அன்றைக்கு அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுக்கப்பட்டதான்னு பார்த்தா அதில் இன்றைய தேதி வரையில் எங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வந்து சேரணும் அதற்கு மாநில அரசு என்ன சொல்லுது தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் கரும்பு போட்டுட்டு நீங்கள் பேக்கேஜ் ப்ரைஸாக அந்த டொண்ட்டி ஃபைவ் வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க இது இவர்களுடைய பணியல்ல என்னென்று சொன்னால் இவர்கள் சொல்கிற ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டையும் சுகர் கண்ட்ரோல் ஆர்டரின் படியுந்தான் நாங்கள் வந்து கரும்பு சப்ளை பண்ணோம் எங்களை இந்த ஆலைக்கு கரும்பு சப்ளை பண்ணணும்னு சொல்கிறதும் இந்த சட்டங்கள் தான் அந்த சட்டங்களை ஏற்றுவதும் மாநில அரசு தான் அந்த மாநில அரசு தான் என்ன சொல்லுது இந்த இந்த ஆலையினுடைய புறங்களை தாண்டி நீங்க கரும்பு சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு சப்ளை பண்ணக்கூடிய உழவர்களுக்கு கரும்பினுடைய பணத்தை தருவது தனியார் சர்க்கரை ஆலைகளினுடைய முதலாளிகளினுடைய பணியாக பார்க்கக்கூடிய இந்த அரசு கோஆப்ரேட்டிவ் சுகர்ஸில் உள்ளக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வேசன் மீன்ஸ் அட்வான்ஸ் போட்டு அவங்க கோஆப்ரேட்டிவ் பேக்கேஜில் கொடுத்துட்றாங்க இது ஒரு முரண்பாடான சூழ்நிலை ஆக பயிர் குறித்த இந்த அரசினுடைய நிலைப்பாடும் இப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு நெல்லை ப்ரொக்யூர் பண்ண முடியல நெல்லை சேகரிக்க முடியலை டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் கொண்டு போய் நெல்லை விற்க முடியாது வைக்க முடியாது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னால் இவங்கக்கிட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு கான்கிரீட் ப்ரூஃபே ஒரு 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 பிளானிங் ஸ்ட்ரக்சரே கிடையாது அந்தந்த சூழலுக்கு ஏற்பட்ட வகையில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கு இந்த நேரத்தில் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடலாமான்னு பார்க்குறாங்களே தவிர அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு திட்டமிடக்கூடிய அளவிற்கான அறிவான ஒரு துறையான ஒரு வேளாண் துறையை வந்து இவங்க வைத்திருக்கும் கிடையாது அவர்களுக்கெல்லாம் தேவை என்னது திமுக பண்ணுச்சுன்னா தப்பு பிஜேபி பண்ணுச்சுன்னா தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க காங்கிரஸோட சேர்ந்திருக்கிற பொழுது இவரு நாளைக்கு இவர்களே மாற்று கட்சியாக வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இது நான் ஒரு 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 உதாரணமாக கரும்பை மட்டும்தான் சொன்னேன் இதே நிலை கடந்த ஆண்டுகளில் ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு மத்திய அரசு நிறுவனம் காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டதுனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா பருத்தியினுடைய விலை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் குறைக்கப்படுகிற பொழுது மத்திய அரசு தன்னுடைய பணத்தை பம்ப் பண்ணும் பம்ப் பண்ணி நீ போய் அந்த இந்த ஒரு குறிப்பிட்ட நெ விலைக்கு ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கீழே குறைஞ்சிதான் நீ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குன்னு சொல்லுவோம் அப்போ ப்ரைவேட் மர்ச்சன்ட் வந்து சிசிஐயோட போட்டி போட்டு நாப்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது ரூபான்னு ஒரு போட்டி போட்டியை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஆனால் இன்றைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிற பொழுது பருத்தி கடந்த ஆண்டு இந்த மார்க்கெட்டில் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பருத்தி ரூபாய் போணுச்சு அந்த தொண்ணூத்தோருபா போகிற பொழுது கூட என்ன புரிதல் இருக்கிறது என்று பாத்தீங்களா அது விவசாயிகிட்டையும் சரி மாநில அரசுகிட்டையும் சரி சிசிஐ ப்ரொக்யூர் பண்ணவே இல்லைங்கிறாங்க சிசிஐங்கிறது ஒரு மெக்கானிசம் கார்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பது ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது நோக்கம் உற்பத்தி பொருளுடைய விலை குறைகிற பொழுது அந்த உற்பத்தி பொருளை வாங்கி அந்த ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி சந்தையில் அந்த விலையை சம தான் அதனுடைய நோக்கம் அதே மாதிரி மத்திய அரசு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் கொண்டு வந்தாங்க எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் அது காய்கறிகளாக இருக்கலாம் பழங்களா இருக்கலாம் விதைகளா இருக்கலாம் ஒன்று மாறாக சேமித்து வைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த எம்எஸ்பி இல்லாத பொருட்கள் ரொம்ப தெளிவா சொல்றேன் இந்த எம்எஸ்பி இருபத்தி மூணு பொருளுக்கு தான் இருக்கு தானியங்கள் பருப்பு வகைகள் இருபத்தி மூணு பொருளுக்கு இருக்கு எஃப்ஆர்பி இல்லாத பொருட்கள் எஃப்ஆர்பி பருத்தி கரும்பு இது மாதிரி இல்லாத பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களுக்கு விலை வந்து சந்தை மதிப்பிற்கு கீழே பாதிக்கும் கீழே கடந்த ஐந்து ஆண்டு கால ஆவரேஜுக்கு பாதிக்கும் கீழே போயிட்டுனா மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு தொகை ஐந்து ஆண்டு கால ஆவரேஜ் விலையை ப்ரொக்யூர் பண்ணலாம் அதில் ஏற்படக்கூடிய இழப்பீட்டு தொகையை மாநில அரசும் மத்திய அரசும் பங்கிட்டு கொள்ளலாம் சொல்லியிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு அதில் பயன்படுத்திய தொகை வெறும் அறுபது கோடி ரூபாய் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட தொகை இவங்களுக்கு பண்ண தெரியல சார் இவங்களுக்கு அதற்கான அறிவு இல்லை இன்னைக்கு கண்வழி கிழங்கு நாங்க கத்திட்டு இருக்கோம் கண்வழி கிழங்கு ரெண்டாயிரம் ரூபாய் போகுது ஓப்பன் மார்க்கெட்ல ரெண்டாயிரம் ரூபாய் போகுது கிலோ ஃபார்மர்ஸ் ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க சார் நீங்க எண்ணூறு ரூபாய்க்கு எடுங்கன்னு நாங்க சொல்றோம் கதர்றோம் எடுக்க மாட்டேங்கிறாங்க பாமாயிலுக்கு மட்டும் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி இருந்தார் ஏபிசியா இருந்தார் அவர் இருந்தபொழுது பாமாயிலுக்கு மட்டும் அதை இன்வோக் பண்ணார் தமிழகத்தினுடைய வரலாற்றில் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரே ஒரு முறை இவர்கள் பாமாயிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க இவங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான அந்த அந்த எண்ணத்துக்கே இவங்க போறதில்லை இவங்களுக்கு எடுத்த தொட்டதில் எல்லாமே அரசியல் தான் அரசியலை தாண்டி இவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் எப்படி வந்து மேற்கு வங்கம் சிங்கூரில் கையை வைத்து முப்பது நாற்பது ஆண்டு காலம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மாநிலத்தை கம்யூனிஸ்ட் இழந்ததோ அதே போன்று இந்த திராவிட இயக்கங்கள் மேல்மாவில் கையை வைத்ததனால் தங்களுடைய ஆட்சி கட்டில் இழக்க போறாங்க எந்த வரலாற்றிலும் கிடையாது உழவர்களை குண்டர் சட்டத்தில் அடைப்பது என்பது அவர் சொல்றார் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை அந்த உணவுத்துறை முந்தைய உணவுத்துறை அமைச்சர் அவர் உணவுத்துறை அமைச்சர் எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் இன்றைக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் இவங்க விட்டு இருந்து அருள் ஆறுமுகம் வந்து போராட்டத்தை திருவண்ணாமலையில் தூண்டுகிறார் என்று சொல்கிறார் ஏன் நீங்க போய் டெல்லியில விவசாயிகள் போராடுகிற பொழுது நீங்களும் முதலம் மண்முக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் போய் அந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவிக்கவும் இல்லையா அப்போ அந்த போராட்டத்தை தூண்டிய நீங்களும் தீவிரவாதிகள் இல்லையா உங்கள் மீதும் முன்னர் சட்டம் போடக்கூடாதா அப்போ ஜூனிசிட்ரல் வைலேஷன் உங்களுக்கு வரலையா திமுக தேர்தல் அறிக்கையில் கரும்பு டன்னுக்கு நான்காயிரம் கொடுப்பதாக சொன்னாங்க இல்லையா அது இன்னும் நிறைவேற்றப்படலை இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க சார் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பியை பொறுத்தளவுக்கும் நாங்களாம் படிச்சுட்டோம் சார் இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கும் அதான் பிரச்சனை நாங்கள் படிக்காமலே நாங்கள் விவசாயியாகவே இருந்தோன்னா பிரச்சனை இல்லை நாங்கள் பிஎஸ்சி அக்ரியும் படிச்சிட்டோம் அதுக்கு பிறகு சட்டமும் படித்ததுனால எஃப்ஆர்பியை தாண்டி நீங்கள் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கவே முடியாது இது நீங்கள் கொடுக்குறதா சொன்னீங்கன்னால் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் ஏமாத்துறீங்கிறது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் போய் சொல்கிறோங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அப்படி தான் அவங்க தேர்தல் அறிக்கை விடுவாங்க இன்னைக்கு மா குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரா சுகரோட ப்ரைஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் வந்து போச்சு நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் வந்து போச்சு பன்னாட்டில் இருக்கக்கூடிய உலகளாவிய தத்துவங்களுக்கு உட்பட்டு தான் இந்த இந்த பொருட்களினுடைய விலை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைனா டபிள்யூடிஓடைய கரங்கள் வந்து நம்மளை வந்து இருக்கும் அப்போ குளோபல் மார்க்கெட்டில் சுகரோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிற பொழுது இங்கே நம்ம கரும்பு வாங்குகிற பொழுது ரா சுகரோடைய பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசா இருக்குது ஒரு கிலோ ரா சுகர் ஆனால் இங்கே நீங்கள் கரும்பு வாங்குறதே முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்க இன்றைய ரேட் நான் சொல்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷனோடு சேர்த்து ஒரு 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 கிலோ நீங்கள் கரும்பை வாங்குகிற பொழுதே ஒரு கிலோவினுடைய சர்க்கரையினுடைய விலை முப்பத்தோரு ரூபா வருது அதற்கு பிறகு அதனுடைய அரைப்பு கூலி அதற்கு பிறகு அதில் வேட்டு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ரூபா வந்துடும் நீங்களே சொல்லுங்கள் சுகர் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதா சுகர் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு கெப்பாசிட்டியில் ஒன்றுச்சுன்னா ஈக்குவலி பிரியத்தில் இருக்கும் அதாவது மொலாசஸ் கிடைக்கும் பகாசி கிடைக்கும் பிளான்ட் வாட்டர் கிடைக்கும் பிரஸ்மட் கிடைக்கும் கோஜெனரேஷன் பிளான்ட்டில் கரண்ட் உற்பத்தி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி அவங்க பிரேக் ஈவனில் ஓட்டலாம் எப்போ ஓட்டலாம் ஃபுல் கெப்பாசிட்டியில் அந்த ஆலையை ஓட்டலாம் இன்றைக்கு த தமிழகத்தினுடைய கரும்பு உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது லட்சம் டன்னுக்குள்ளாக தான் இருக்குது ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆலைகளினுடைய கெப்பாசிட்டி ரெண்டரை கோடி டன் ஒரு வருஷத்துக்கு அரைக்கும் ஒவ்வொரு ஆலையும் தன்னுடைய கெப்பாசிட்டி கீழே ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு பிரேக் ஈவன் வராது இதுதான் அடிப்படை பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன பண்ணும் சுகர் கேன் ஏரியாவை டெவலப் பண்ணணும் சிஸ்டமேட்டிக் சுகர் கான் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லி ஒரு பிளானை சொல்கிறீங்க நீங்கள் சிங்கிள் பட்ஜெட் சிஸ்டத்தில் கரும்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஏக்கருக்கு மானியம்னு சொல்கிறீங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமான அலக்கேஷன் நீங்கள் கொடுக்கல கடந்த ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த இரண்டு ஆண்டுகளாக இவர்களுடைய நடைமுறையில் என்ன ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஏ தவிர அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி என்று ஒவ்வொரு வட்டார அளவில் வச்சிருப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரத்தில் அந்த டெக்னாலஜி என்ன டெக் என்ன எங்களுடைய குறைபாடுன்னு நாங்கள் அவங்ககிட்ட சொல்லணும் ஏடி கிட்ட சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மானு ஒரு ஸ்கீம் இது மெம்பது போர்டு இருக்குது அவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க அவங்க இந்த இதுதான் வேணும்னு சொல்லுவாங்க அதன்படி தான் அவர்களுக்கான நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி விதைகளாக இருந்தாலும் சரி பேக்கேஜாக இருந்தாலும் சரி ஸ்கீமாக இருந்தாலும் சரி அறிவிக்கப்படும் ஆனால் இவர்கள்ட்ட அப்படி கிடையாது எல்லாமே இங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துட்டு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தில் அறிவிச்சிருவாங்க தேவையோ இல்லையோ பண்ணிடுவாங்க தார்பாலின் வாங்கி ஆகணும் எங்களுக்கு தேவையோ இல்லையோ நாங்கள் இருப்பு சட்டி வாங்கி ஆகணும் எங்களுக்கு தேவையோ இல்லையோ கடப்பாரை வாங்கி ஆகணும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல உளுந்து பயிர் சாகுபடி என்பது ரைஸ் ஃபாலோ பல்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அரிசிக்கு பிந்தைய பயிர் சாகுபடிம்பாங்க அதுக்காக நாங்க எதுவும் செலவெல்லாம் பண்ண மாட்டோம் பொங்கல் அன்னைக்கு இது வரைக்கும் இருந்தது வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் உளுந்தோ பயிரோ நிற்கக்கூடிய நெல்லிலேயே தெளிச்சுருவோம் அப்போ அந்த பயிர் முளைச்சி கிழச்சி ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் முளைச்சி வரும் அதற்கு மேலே எங்களுடைய அறுவடை பணிகள் மேற்கொள்ளப்படும் அறுவடை பணிகள் மேற்கொள்ள பிறகு அந்த பயிர் தானாக வளரும் முடிஞ்சால் தண்ணி வைப்போம் அப்பப்போ முடிஞ்சால் ஏதோ எங்களால் முடிஞ்சதோ அடிப்போம் அவ்வளோதான் அதுக்கு வேறு எதுவும் செலவு பண்ண மாட்டோம் அந்த பயிர் இழப்பீடு அந்த பயிர் வந்து மழை பெஞ்சு இழந்து போச்சுன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து அந்த பயிரை வெறச்சி கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த மார்கழியினுடைய பணியில் தை மாசத்தினுடைய பின்பணியில் ஓரளவு அந்த ஈரப்பதத்தில் வளர்றது தான் அந்த பயிர் ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஆறாயிரம் டன் ஆறாயிரம் டன் கன்வெர்ட் பண்ணிங்க ஆறாயிரம் டன் உளுந்தையும் பயிரையும் டெல்டா மாவட்டங்களில் திமுக அரசு கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு பிறகு கடந்த ஆண்டு ப்ரொக்யூர் பண்ணி வச்சுச்சு அந்த ஏ ஏஓவும் அதை விற்கிறதுக்கு வீடு விடா ஏறி அலைஞ்சி அதை எங்க தெரியுமா வித்தாங்க அதை விதை அதை எங்க தெரியுமா வித்தாங்க ஓப்பன் மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்தாங்க விவசாயிகள்கிட்ட கொடுத்து ஐயா நீங்கள் வாங்கிக்கிறீங்க எங்கிட்ட இவ்வளோ மீந்து போச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இதெல்லாம் தவறான திட்டங்கள் இல்லையா யார் உங்களை கேட்டால் ரைஸ் ஃபாலோ பல்சஸ்ங்கிறது நீங்கள் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே விதைக்கலைன்னா அந்த சிஸ்டமே வேஸ்ட்டு நீங்கள் அடுத்து மக்காச்சோளம் போடலாம் சூரியகாந்தி போடலாம் நிலக்கடலை கூட போடலாம் ஆனால் அந்த கழிப்பு நிலங்களில் அதெல்லாம் போட முடியாது மக்காச்சோளம் போடலாம் சூரியகாந்தி போடலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த மாற்றுப்பயிர் கொடுத்த அறிவுரை சொல்லியிருக்கணுமா இல்லையா ஐயா உங்கள் பகுதியில் இப்போவும் அதே மாதிரி சூழல் நிலவிட்டுருக்கு இப்போ நம்ம பொங்கலை இருக்கோம் இன்றைக்கி டெல்டாவில் கடுமையான மழை கிட்டத்தட்ட பயிர் வந்து அவ்வளோவும் எழஞ்சு போச்சு அறுவடைக்கு இருந்த பயிர்கள் எல்லாமே சாஞ்சு போச்சு என் ஊரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கு மேலே படுத்துருக்கு எல்லாம் நான் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்களில் அறுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய பயிர்கள் சரி அடுத்தது இதுக்கு வருவோம் பயிர் காப்பீடு மிகப்பெரிய பயிர் காப்பீட்டை பொறுத்தவரையில் ஒரு மாற்று சிந்தனை இல்லாத அரசாக இந்த மாநில அரசு இருக்குன்னு நாங்கள் ஏன் குற்றம் சாட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஜம் டிவி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பெரும்பாலான செய்தி ஊடகங்கள் எங்களுடைய மனக்குமுறல் அப்படியே வெளியிடுறதே கிடையாது க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனான்னு சொல்லி பயிர் காப்பீட்டு திட்டத்தை வந்து மத்திய அரசு அறிமுகப்படுத்துது அதுக்கு முன்னாடி இருந்து நாய்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவோம் அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம் அது பிளாக் லெவலில் இருந்தது ஒவ்வொரு வட்டார அளவிலான இழப்பீட்டு திட்டமாக அது இருந்துச்சு இவங்க அந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஸ்கீமை எப்படி கொண்டு போனாங்கன்னா வில்லேஜ் லெவலில் கொண்டு போனாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆஹா பிளாக் லெவலில் ஒரு பிளாக்குக்கே இழப்பீடு வந்தால் தான் நமக்கு இழப்பீடு வரும் ஆனால் இப்போ வந்து ஒரு வில்லேஜ் லெவலில் இழப்பீடு வருது ஆக எங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது பேசிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நீங்கள் வந்து அதை எடுத்த மேகத்துக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பாரம்பரிய முறையோடய வந்து கால்குலேட் பண்ணிட முடியாது கால்குலேஷன்லாம் பேஸ்ட் ஆன் சயின்ஸ் ஏன்னா சிஎஸ்சிபி வந்துருச்சு எம்எஸ்பி வந்துருச்சு எஃப்ஆர்பி வந்துருச்சு குளோபல் அக்ரிமெண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ அது சயின்ஸாக தான் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஆகணும் அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா வில்லேஜ் லெவல் கால்குலேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ நோட்டிஃபைட் கிராப்னு ஒன்று சொல்லுவாங்க உங்கள் வில்லேஜுக்கு ஒரு பயிரை நோட்டிஃபை பண்ணால் தான் அந்த பயிரை நீங்கள் சாகுபடி பண்ண முடியும் இன்றைக்கு நம்ம பொங்கல் வந்துருச்சு கடந்த ஆண்டு நாங்கள் பொங்கல் கரும்பை பயிரிட்டு விட்டதுக்கு பிறகு இவங்க ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி பொங்கல் கரும்பு கொடுக்க போவதில்லை என்று இந்த திமுக அரசு அறிவித்தது நாங்கள் போராட்டத்தை அறிவித்தோம் நீங்கள் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் மாசத்தில் ஒரு ஐநூறு விவசாயிகள் உட்கார்ந்ததுக்கு பிறகு நீங்கள் கரும்பை வாங்குவேன்னு சொன்னாதான் போவேன்னு சொன்னதுக்கு தான் இவங்க கரும்பு வாங்குறேன்னு சொன்னாங்க கரெக்டுங்களா இந்த ஆண்டு பாருங்க கடந்த ஆண்டு வெள்ளத்தை தமிழகத்திலிருந்து வெளியே சென்று போய் வாங்கி கொடுத்தார்கள் நாங்கள் கெஞ்சி கூத்தாடி நாங்கள் இன்றைக்கு நாட்டு சர்க்கரை அரைக்கக்கூடிய சின்ன சிறு சிறு ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய கரும்பு உற்பத்தியாளர்கள் வெள்ளம் உற்பத்தி பண்ணுறோம் வெள்ளத்தை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கான் திருவையாறில் துவங்கி இந்த பக்கம் ஈரோடு கவுந்தப்பாடி வரைக்கும் வெள்ளத்தை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கான் அரசு அரை கிலோ சர்க்கரையை தருகிறது அந்த அரை கிலோ வெள்ளத்தை இந்த விவசாயிகள்கிட்ட வாங்கி கொடுக்கக்கூடாதா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்பது குறுகிய மன ஓட்டத்தோடு உள்ளதாக இருக்கிறது அந்த முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பதினைந்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்து தானே நீங்கள் வாங்க போகிறீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த இருபது ரூபா சர்க்கரை வர செய்யும் அந்த இருபது ரூபாய்க்கு வெள்ளத்தை வாங்கி இந்த விவசாயிகள்கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணெய் ஏன் வரமாட்டேங்குது உங்களுக்கு இந்த காப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ம வில்லேஜ் லெவல் ப காப்பீடாக கொண்டு வந்துட்டாங்களா அதில் நோட்டிஃபை ட்ராப்னு கொண்டு வரணும் அப்போது அது நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் அது ஐம்பது ஏக்கருக்கு மேலே அழிவு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இழப்பீடு உண்டு இருபது ஹெக்டருக்கு மேலே உங்களுக்கு லாஸ் இருக்கணும் மினிமம் இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் பாஸ்ட்டு செவன் இயர்ஸோட ஆவரேஜ் ஈல்ட் எடுத்துட்டு அதில் அஞ்சு வருஷத்தில் எது வந்து ரெண்டு ரெண்டு கெலாமிட்டி இயர்ஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப கீழே போயிருக்க ஈல்டை விட்டுடுவாங்க ஐந்து வருஷத்தினுடைய ஆவரேஜ் ஈல்ட வந்து ஒரு ஈல்டு சொல்லுவாங்க அந்த ஈல்டை வந்து த்ரெஷ் ஹோல்டு ஈல்டுன்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு அந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய பயிரினுடைய க கணக்கீடு ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அரத்தை அதை வெயிட் போட்டு அதை லெஸ் பண்ணுவாங்க இதற்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்ததற்கு பிறகு குறுவைக்கான பயிர் காப்பீட்டை இவர்கள் கட்டவே இல்லை கேட்டால் டெண்டர் எடுக்கிறதுக்கு கம்பெனி வரலன்னு சொல்கிறாங்க ஏன் சார் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை கன்வின்ஸ் பண்ணி வர முடியாத நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வரீங்க எங்களுடைய ஒரே கேள்வி அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ இன்சூரன்ஸ் கம்பெனி காலில் விழுந்து நாச்சோம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லாம் அவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா எந்த நிறுவனமாக இருந்தாலும் அரசாங்க கட்டுப்பாட்டை தான் சார் முடியலன்னு சொல்கிறீங்களே உங்களால் அது முடியலன்னா இறங்கி போங்க சார் உங்களை நாங்கள் கஷ்டப்படவே சொல்லலை எவனால் அது முடியுதோ அவன் வந்து செய்யட்டும் அந்த வகையில் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மிச்சம் எங்களுடைய பணம் எங்களுக்கு சேர வேண்டிய பணம் எங்களுக்காக பிரீமியம் கட்டின பணம் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மிச்சம் மத்திய அரசு பணம் கிடைக்காம போச்சு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மிச்சம் அந்த முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாயை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுக ஆட்சியில் நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பர் ஏக்கர் பர் ஹெக்டர் பேடி லாஸ் வந்துச்சுன்னா இருபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருபதாயிரத்தி எண்ணூறு இருபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் என தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை மூன்று ஆண்டுகள் கழித்து நீங்கள் பதிமூணாயிரத்தி அறுநூறு என்று அறிவிக்கிறீர்கள் ஒரு ஹெக்டருக்கு டெல்டா விலை இன்றைக்கு பயிர்கள் காய்ந்து விட்டது விவசாயி எல்லாம் கஷ்டப்படுறாங்க பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் அறிவிக்கிறோம்னு சொல்றீங்க இந்த பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாயை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடுப்போம்னு சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க அந்த அறிவிப்பை வித்ரா பண்றீங்க இனி வரைக்கும் அதுக்கு பேச்சு பேச்சு நீங்க சொல்லவே இல்லை மறுவார்த்தை சொல்லவே இல்லை ஆனால் இந்த இந்த இருபதனாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இழப்பு என்பது யார் கொடுத்து இழப்பு தெரியுமா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சிஏசிபியில் ஒரு ஹெக்டர் நெற்பயிரை உற்பத்தி செய்வதற்கு தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆகக்கூடிய செலவு இருபதனாயிரத்தி எட்நூறு இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போட்ட அதே அறிவிக்கையை இவர்களும் ஓட்டி கொண்டிருந்தார்கள் இவர்களாவது அதிமுகவை சார்ந்தவர்களாவது இருபதாயிரத்தி எண்ணூறு என்று அறிவித்தார்கள் இவர்கள் பதிமூணாயிரத்தி அறுநூறு என்று அறிவிக்கிறார் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நீங்க அரசு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அரசு கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே சார் எங்களை பிசினஸ் பண்ண விடுறது சார் நாங்கள் ஒரு பிசினஸ் மேன் நாங்கள் உற்பத்தி பண்றது ஒரு கம்பெனி கார் தயாரிக்கிறதுன்னு சொன்னால் லாபத்தில் கார் விற்கிறதுக்கு தானே ஒருத்தர் நட்டு போட்டு தயாரிக்கிறாருன்னு சொன்னால் லாபத்துக்கு தானே எங்களுடைய விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த அரசுகள் தரம் தாழ்ந்து முடிவுகளை எடுக்கின்றன இதுக்கு காரணம் இன்ஃப்ளேஷன் சாமிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க சமூக பார்வை இருக்குது அரசுக்குன்னு ஒரு சமூக கடமை இருக்குது நாங்களும் ஒத்துக்கிறோம் நாங்களும் ஒத்துக்கிறோம் ஊரில் இருக்கிறவனுக்குலாம் உணவளிக்கிறது உழவனுடைய பணி அல்ல அன்னக்காவடிகளுக்கு அன்னமளிப்பது உழவனுடைய பணி அல்ல அது அரசினுடைய பணி வீடு வீடாக சென்று வாக்குகளை கேட்டு உங்களுடைய வறுமையை போக்குகிறேன் என்று சொன்ன உத்தரவாதம் கொடுத்த அரசினுடைய பணி நாங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் மினிமம் கேரண்டி எங்களுக்கு வேணும் அந்த மினிமம் கேரண்டியை கொடுக்காத இந்த அரசுகள் ஆழத்தகுதியற்றவர்கள் அகற்றப்பட வேண்டிய வரும் இந்த கோழி கோழியை இருந்தும் இயற்கை உரித்த தயாரித்து வேளாண்மை கொடுத்துட்ருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம தலைமுடினா அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு பல பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க உண்மையிலேயே தலைமுடி தினசரி ஒரு கடைக்கு நானூறு கிராம் வரைக்கும் விளையுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க முடித்திருத்த நிலையங்களில் வந்து கம்பல்சரி ஒரு கடையில் நானூறு கிராம் வரைக்கும் வருது அப்படி பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு நகரத்தில் எடுத்துக்கிட்டால் கூட ஐம்பதுலேருந்து அறுபது கடை வரைக்கும் இருக்குங்க அப்போ தினசரி அது விளையதுன்னு தான் சொல்லணும் இல்லையா அதே போல் கோழி இறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை இல்லாத ஊரே கிடையாது கிராமமும் கிடையாது ஸோ அந்த சிக்கன் கழிவு கோழி இறகு அந்த அதோடய குடல்லாம் கூட மீனுக்கு கொண்டு போயிடுறாங்க மீன் வளர்ப்பு செய்கிறவங்க வந்து மீனுக்கு கொண்டு போயிடுறாங்க ஆனால் அந்த இறகு வந்து அவங்க யாரும் பார்க்காத அந்த இரவு நேரத்தில் ஏரி கரை ஓரம் ஏரியில் குளக்கரையில் காடுகள் ம வனவிலங்குகள் இருக்கிற காடுகள் பகுதியில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஹைவே சாலையில் ஓரங்களில் ஒரு சாக் பையில் கட்டி கொண்டு போய் இரவில் போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம அந்த வீதியாக போகிறோன்னா கூட நான் நம்மளால் போகிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்தளவுக்கு அதோடய வாடகை இருக்கும் இப்போது இதை வந்து ஏன் மறுசுழற்சி செய்யக்கூடாது அப்படின்றது நான் நான் முதல்ல வந்து ஃபுட் வேஸ்டில் வந்து அதாவது உணவு கழிவுகளை வந்து மறுசுயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயோகாஸ் யூனிட்டை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னோட இருக்க நண்பர்களோட தூண்டுதலில் தான் முதல்ல ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினதுனால நான் அதை திரும்ப அதுக்கான ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டப்போ இதை வந்து முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் நீங்கள் உங்களுடைய தாத்தா இல்லை உங்களுடைய அப்பாவுக்குள்ள இப்போது என்னுடைய வயதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவே செஞ்சுருக்காரு முன்னாடி ஸோ அவங்க வந்து அந்த முடி திருத்த நிலையங்கள்லேருந்து வீணாகிற அந்த முடியை கொண்டு வந்து வயலில் போட்டு சாணத்தோட கலந்து வயலில் போட்டுட்டாங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு பயிருக்கெல்லாமே அது மகி உரமாகும் ஸோ அது வந்து நடைமுறையில் இருந்தது அந்த ரசாயன உரங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க வந்து அந்த சிரமத்தை கையில் எடுத்துக்கலாம் அது ஒரு சிரமமாக எடுத்துக்கிட்டாங்க ஆட நம்ம போய்ட்டு முடிய கையில் எடுக்கிறதா அது வேண்டாம் போனால் கடையில் போனால் மூட்டையை தூக்கிட்டு வந்து வாரி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த நிலைக்கு மாறும்போது தான் இந்த இயற்கையான மறுசுழற்சி வந்து கைவிடப்பட்டது ஸோ இதை நான் இந்த விஷயங்களை நான் பல செயல்பாட்டாளர்கள்கிட்ட கேட்டு அதன் பின்னர் தான் நான் இதை முழுமையாக கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியை வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் எடுத்தேன் ஸோ அந்த முயற்சியில் முதல் முதல்லே ஓரளவுக்கான அந்த வெற்றிக்கான வாய்ப்பு அதில் கிடைச்சதுனால முதல்ல தலைமுடியை தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதன் பின்னர் வந்து ஏன் கோழி இறக்கும் நம்ம செய்யலாம் ஏன்னா சப்போஸ் பற்றாக்குறை வந்தது உரம் பற்றாக்குறை வந்துட்டால் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கோழி இறக்கும் நாங்கள் அதை பயன்படுத்தி ட்ரை பண்ணோம் ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா தலைமுடியை விட இரண்டு ஒரு மடங்கு கூடுதலாக கோழி அந்த உரத்துக்கான தன்மைகள் முழுமையாக இருக்குது இல்லை என்னென்னா ஏன் கோழி அறகில் நீங்கள் ரசாயன ஊசிகள்லாம் போட்டு தான் அந்த கோழி வளருது அதனால் அந்த இறகுல அது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இறகுல வந்து வர்றதில்லை ஏன்னா இறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ப்ரோட்டீன் கலந்த ஃபைபர் கண்டென்ட் அது ஸோ அதில் வந்து ரசாயனம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த தண்டுகளில் கோழி இறகு தண்டுகளில் மட்டும்தான் ஒரு வகையான லிக்யூடு இருக்கும் அந்த லிக்யூடை வந்து நாம் முழுமையாக வாஷ் வாஷ் பண்ணி எடுத்துடுறோம் முழுக்க முழுக்க ஸோ அதனால் அதுவும் நூறு சதவீத இயற்கையானதாக தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ இதை நம்ம மறுசுழற்சி செய்து உரமாக போது நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய மாசு வந்து நம்ம தடுக்கிறோம் ஸோ தலைமுடியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் மண்ணில் போட்டு மூடி வச்சாலும் அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஓராண்டு கா ஓராண்டு காலம் குறைந்தபட்சம் ஆகும் அது மக்கிறதுக்கு அந்த முடி வந்து உடையிறதுக்கே ஓராண்டு ஆகும் ஸோ சாணத்தோடு கலந்து வச்சாலே குறைந்தபட்சம் ஏழு மாதங்களுக்கு மேலே தான் ஆகும் அந்த மக்கிற தன்மை வர்றதுக்கு அப்போது இதை ஒரு இடத்துல கொட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீர் கூட மழை நீர் கூட உள்ளே புகாது ஏன்னா நாங்கள் இப்போ அதை நல்லா நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஆகிறதுக்கு ஓ இயற்கை வேளாண்மைக்கு வந்து அடி உரமும் மேல் உரம் பூச்சி தள்ளிப்பாடு மூன்று வகையான நான்கு வகையான உரம் தேவைப்படுது இல்லையா இப்போ நீங்கள் தயாரிக்கின்ற அந்த உரம் வந்து எல்லா வகை எல்லா வகையான உரமும் உள்ள இல்லை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவை ஏற்ற மாதிரி அந்த உரம் தயாரிக்கிறீங்களா சார் இல்லை போ அதுதான் இப்போ இந்த உரத்தை வந்து நீங்கள் மல்டி அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு உரமோ மருந்தோ நீங்கள் வந்து பயன்படுத்தி இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் உருமா பயன்படுத்தலாம் மேலூர் பயன்படுத்தலாம் மூச்சு மருந்தாக பயன்படுத்தலாமா உரம் ஆமாம் நீங்கள் வந்து இப்போது அடி உரம் நெல்லுக்கு வந்து அடி உரம் கண்டிப்பாக போட்டு தான் நடவு செய்வோம் ஸோ அந்த நேரத்துலையும் இதை வந்து ஒரு வயலில் வந்து தெளிப்பான் மூலமோ இல்லை கையிலேயே வந்து தண்ணீர் கலந்து தெளித்து நடவு போட்டிங்கன்னா அடி உரம் போடவே தேவையில்லை ஸோ அதுபோல் அதுலேருந்து ஒரு பதினெட்டாவது நாள் நீங்கள் மேலே வந்து பூச்சி தாக்கல் வந்தால் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா மீண்டும் அதே மாதிரி தெளிச்சா போ கையிலேயே கூட நீங்கள் தண்ணீர் கலந்து வாரி வீசி விட்டாவே போதும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அடுத்த பதினெட்டாவது நாள் வந்து திரும்ப அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோய் கட்டுப்படும் அந்த குருத்து பூச்சியெல்லாம் வந்து கட்டுப்படும் ஸோ இதில் வந்து பூச்சிகள் சாகாது பட் ஆனால் பூச்சிகள் உள்ளே வராது இதை பயன்படுத்தும் போது அடுத்த பதினெட்டாவது நாள் நீங்கள் நான்காவது முறையாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையான நெல்மணி வளர்ச்சி வந்து மிக தரமாக இருக்கும் அதே போல் நல்ல கலராகவும் இருக்கும் அந்த நெல்லை நீங்கள் யூரியா போட்டு வளர்ந்த நெல்லாக கூட நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை நீங்கள் தனியாக எடுத்துடலாம் அந்தளவுக்கு கலரும் இருக்கும் தரமாகவும் இருக்கும் தடமாகவும் இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைச்சிருக்கும் இப்போ நீங்கள் தயாரிக்கின்ற அந்த உரம் வந்து அனைத்து காலகட்டத்திலையும் பயன்படுத்தலாம் லிக்விடாக இருக்குமா இல்லை மண்புழு உரம் மாதிரி இருக்குமா சார் உரம் இது வந்து முழுக்க முழுக்க திரவ உரம்தாங்க இது எந்த ஒரு காலகட்டத்திலையும் பயன்படுத்தலாம் எல்லா பயிர்களுக்கும் நீங்கள் நெல் பயிருக்கு மட்டும் கிடையாது எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம் ஆமாம் உளுந்து மணிலா நீங்கள் என்ன வகையான நின்று கேட்டால் மர வகைகளுக்கும் பயன்படுத்தலாம் வேளாண்மை என்பது தமிழகத்தின் இந்தியாவின் முதுகெலும்பு என்றாலும் வேளாண்மைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் போதுமான அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில் வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவ்வப்போது அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஜெம் டிவி இருக்கும் என்பதோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது